ஹாய் ஃப்ரெண்ட், நான் என்ன நம்ம நீங்கள் எதாவது ப்ராப்ளம் வந்துடுறான். டுவெல்த் எக்ஸாம்னு கொரோனா காரணம் வந்து டுவெல்த் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுறாங்க, ஸ்டூடெண்ட் ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ள போகிறோம். கொரோனா பார்த்தீங்கன்னா உலகம் பெரிய துவச்சா அப்படின்னு ரொம்ப அவன் வாழ்வாரத்தையும் சரி, பிஸ்னஸ்னா சரி, எல்லாத்தையும் கவுத்துப்பட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படிப்பையும் சரி, முக்காவாசி படிக்க பயங்களும் சரி, எல்லாத்தையும் கெடுதுன்னு சொல்லலாம். இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் இந்தியாவில் ரொம்ப ஓவராக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்து இப்போ வந்து கொரோனா குறைஞ்சிடும். அப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த டுவெல்த் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணி நினச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மே, நான் சொல்லி மெயின் டோன் இல்லை, டுவெல்த் எக்ஸாம் கேன்சல் பண்ணுற நிலைமை இருந்ததுனால கேன்சல் பண்ணேன். எதுக்கு மத்தியான கொரோனா தோச்சு நாலு தான் அதிக சரி, திடீர்னு இப்போ குறைந்த யாரும் தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோச்சு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 3 லட்சம் நிலமையில் இருந்தது. அப்போனா பார்த்தீங்கன்னா சரி, தொழில் எக்ஸாம் இதுக்கு மேலே வைக்க முடியாது, தள்ளிவிட முடியாது, உங்களுக்கு ஒரு ஒரு கரெக்டாக முடிவு சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப மைண்டு போட்டு குழம்புட்டுருக்காங்க, கரெக்டாக முடிவு சொல்லணும். முடிவு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ட்ரிபரேஷன் பெறுவாங்க, ரொம்ப பயங்கர ரொம்ப பயப்படுதான் சொல்லி தான் அந்த டுவெல்த் எக்ஸாம் முடிவு கொண்டாங்க. இந்த முடி வந்து கேன்சல் சொன்னேன். எப்போ சொன்னால் ஜூன் ஸ்டார்டிங் சொன்னேன், யார் சொன்ன நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் சொன்னாங்க. அவங்க சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட யார் வந்து பேரண்ட்ஸும் சரி, ஃபஸ்ட்டு டீச்சர்ஸும் சரி தான். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் உண்டா, எக்ஸாம் கிடையாதா, இந்த பேரண்ட்ஸும் சரி, அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு 4 தள்ளிப்பட்டு இருக்குது, அவங்களுக்கு காலேஜ் ஜெயிக்கணும், அது நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. இந்த டுவெல்த் எக்ஸாம் கேன்சல் பண்ணி மார்க் நீங்கள் உங்களுக்கு மார்க் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் சரி, அவங்க டீச்சர் சரி, ரொம்ப ஒரு கண்ட்ரோலான ஒரு முடிவு கிடச்சி, அது மாதிரி தெளிவான முடிவும் கிடச்சி. ஆனால் ஸ்டூடெண்ட் பர்சன் ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லாம நான் நிறைய விசாரிச்சு பார்த்து உங்களுக்கு எப்படி இது நல்லா இருக்கு விசாரிச்சு பார்த்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஒரு வாரத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்தோம், நல்லா ஹாப்பியாக இருந்தது, எக்ஸாம் கிடையாது நிறைய இருந்தேன். ஆனால் அது ரொம்ப நாள் இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைஃப் என்னாவும் சொல்லி ரொம்ப பயந்துன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது அப்படி என்ன லைஃப் என்ன ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி கேட்போம். என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனால் ரொம்ப நல்ல முடியுது, அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் எங்களோட லைஃபுக்கு இருந்தது இந்த அவங்க என்ன மார்க் கொடுக்குறாங்க, எங்கள் தொழில் இதான் எங்கள் அடுத்தோட டுவெல்த்து மார்க் வச்சு எங்களை அடுத்தோட லைஃப்பில் அடுத்த ஒரு கட்டம் தான் போக முடியும். இந்த டுவெல்த்து எக்ஸாம் கேன்சல் பண்ணனால எங்களுக்கு இனிமேல் வார காலத்தில் காலேஜ் ஏறமே இல்லை, எங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எங்களுக்கு பிடிச்ச படிப்பு சேரும்போது நாங்கள் எதாவது ப்ராப்ளம் ஃபீல் பண்ணிட்டு இருக்குமா, இல்லைனா அடுத்த கட்டத்துக்கு நான் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வருமா, இல்லை எங்கள் மார்க் வச்சு எங்கள் வேலைக்கு எடுப்பாங்களோ சொல்லி நிறைய மிஸ் அண்டர்ஸ் அவங்கள வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் போட்டு போயிட்டே இருக்கு. இவங்க என்னதான் சொன்னால் சரி, அது ஒருப்பம் கரெக்டாக. ஏன்னா அவங்க டுவெல்த்துக்குள்ள எக்ஸாம் பண்ணி நம்ம டுவெல்த்துக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க சொல்லுறது காரணம் கரெக்டாக இருக்குது. அவங்க சொல்ல ஒரே காரணம் என்னன்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளங்கள் வருமா, அந்த ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அந்த இந்த மார்க்கால. ஏன்னா 10th எக்ஸாம் ஆல் பாஸ் பண்ணது அது வேறு விஷயம். ஏன்னா ஒரே ஸ்கூலில் படிக்கும், அடுத்த மாதிரி அந்த 11th 12th மார்க் அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் 12th மார்க் ரொம்ப பார்த்திங்கன்னா யாருமே அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம் உண்டா கிடையாது, எக்ஸாம் உண்டான் சரி, அவங்களுக்கு ஸ்கூல் போனால் அடுத்த டிபார்ட்மெண்ட் செகண்டரி கொரோனா செகண்டரி ரொம்ப இந்தியாவில் அதிகமாக இருந்தது. மறுபடியும் டிபார்ட் வீட்டில் வச்சு ஆன்லைன் கிளாஸ் நடத்தேன். ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புரியலாம் சொன்னாங்க. எதுக்கு புரியலாம், பாதியில் மொபைல் ஃபோன் இல்லாமல் நிறைய இருக்குங்க, நெட்ஒர்க் சரியாக இருக்காது, நம்ம பிளர் ஆகும், அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிளர் ஆகும், அவங்க ரொம்ப அதே பார்த்து நம்ம ஸ்க்ரீன் பிளர் ஆகலாம், ரொம்ப மண்டலிக்காக இருக்கும். இதுமாதிரி நிறைய பிரச்சனை, நெட்ஒர்க் பிரச்சனை நிறைய பேர் நெட்ஒர்க் நம்பி இருக்க முடியாது, சில நெட்டு சரியாக கிடைக்காது, நெட்டு சரியாக இல்லாமல் இருக்கும், சில சுட்டுப்பட கூட பைசா இல்லாமல் வந்துருப்பாங்க. கொரோனா சுச்சுவேஷனில் இப்படி நேரம் அவங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க. ஆன்லைன் கிளாஸ் விடையாலேருந்து சாயங்காலம் நடத்துனாலுமே அவங்களுக்கு சரியாக நேரில் நடத்துகிற மண்டல அவங்க அவ்வளோ டக்குனு யாராவது அவங்கள்ட்ட புரியும் செய்யாது. அதே மாதிரி தான் சொல்லுறாங்க, எங்களை ஆன்லைன் கிளாஸ் நடத்தி நாங்கள் எக்ஸாம் வச்சாலுமே எங்களை பாஸ் ஆக முடியுமா தெரியல. ஆனால் அப்படி அந்த இது வச்சவங்க கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ ஆல் பாஸ் ஆகிப்பட்டு எங்களுக்கு ஃபியூச்சரில் தான் ப்ராப்ளம் வருமா சொல்லி நிறைய பயப்படுதாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவங்க பெரிய அவங்களுக்கு ஒரு டாக்டர் படிக்கனாலும் இல்லை இன்ஜினியரிங் பெரிய இதாக படிக்கணும், இல்லை இந்தியாவில் டாப் 10 காலேஜில் சேர்ந்தனாலும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மார்க் தான் ஃபேஸாக இருக்குது. இந்த மார்க் வச்சு வந்து அவங்க லைஃப்பில் அடுத்தக்கெடுத்து போக முடியும், அந்த அடுத்தக்கெடுத்து போகிறதுக்கு இந்த மார்க் தான் பேசணும். ஏன்னா ஸ்கூல் லைஃப் வந்து நம்ம பேசணுமா, லைஃப்க்கு பேஸ்மெண்ட் மாதிரி அந்த பேஸ்மெண்ட் நம்ம தவறவிட்டோம் வந்து அது முடிஞ்சு முடியும். ஏன்னா 10th மார்க் கூட சொல்லிட்டாங்க, நான் 9th மார்க் கம்பேர் பண்ணி இல்லைனா அவங்களே வச்சு எங்கே எக்ஸாம் வச்சு கம்பேர் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. ஆனால் 12th எக்ஸாம் அவங்களை ஸ்கூல் லைஃப் முடிய போகுது, அந்த ஸ்கூல் ரெண்டு லைஃபாக தான் அதான் முடிய போகுது. ஆனால் இது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏன்னா சிபிஎஸ்சி போய் கேட்டு அரசாங்கம் இது என்ன சொல்லலாம் ப்ராப்ளத்தை பற்றி என்ன சொல்யூஷன் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் இவங்க இவ்வளோ பெரிய உரிமை தேவையில்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடி எடுத்துருவோம், அந்த முடிவை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய சிஸ்டமே முடி இருக்குமா, கரெக்டாக அது அவன் லைஃபுக்கு பாதிக்காம முடிவு எடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் கேன்சல் பண்ணி ரொம்ப நாள் ஒரு எப்பவுமே தான் கொரோனா செகண்டரி ஆரம்பிக்க முன்னாடி 10th எக்ஸாம் கேன்சல் பண்ணி நடத்தினாலே பார்த்திங்கன்னா 12th எக்ஸாம் ரொம்ப நாள் பேசிட்டுருந்தாங்க. இது முடிவு எடுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு முடி வந்து நம்ம முடியும் கரெக்டாக ப்ராப்பராகும், முடி வந்து கரெக்டாக வெளியே இல்லை ஆல் பாஸ்னு சொல்லிருக்காங்க. ஆனால் எப்படி எந்த மாதிரி ஆல் பாஸ்ன்னு எந்த முடிவும் இல்லை, ஆல் பாஸ் ஆனால் கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்பரான முடிவை தான் எடுத்துருப்பாங்க, தப்பாக எடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க அரசாங்கம் தான் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா
எங்களுக்கு முடிவு உங்களுக்கு லைஃபுக்கும் பிரச்சனை ஆகாது, அரசாங்கம் பிரச்சனை ஆகாது, அதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுதா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிசல்ட் வருது மட்டும், ரிசல்ட்டுக்கு நான் அவங்க முன்னாடி படித்த பாடமாக இருக்கட்டும், லெவல்த்து இல்லை டென்த்து இல்லை நைன்த்து அந்த எக்ஸாமை மார்க் கம்பேர் பண்ணி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். வேறு வேறு மார்க் இல்லை. இப்போ டுவெல்த்துக்கு எக்ஸாம்னு பார்த்துட்டு ஸ்கூலுக்கே போயிருக்கோம்னா, அப்போ டுவெல்த்துக்கு இப்போ என்ன எந்த எக்ஸாம் நடக்கல, சின்ன சின்ன மிட்டம் எக்ஸாம் மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் தான் நடந்தது. அதை வச்சு மார்க்கப்பட அவங்கள அந்த மார்க்கில் பாதி பேருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா பாதி கொரோனா லீவில் பயந்து பண்ணல, வீட்டில் யாராவது கொரோனா வந்துருக்கலாம், எல்லாம் அவங்களோட யாராவது தாத்தா பாடி தான் இதில் இறந்து போயிருக்கலாம், அந்த கவலையில் பாதி ஸ்கூலுக்கே பெற மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி இருக்க வாய்ப்பில் அந்த தொழுத்தில் வச்சு சின்ன சின்ன எக்ஸாம் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஒன்று லெவல்த்தாக இருக்கும் இல்லை டுவெல்த்தாக இருக்கும், இந்த எக்ஸாம் வச்சு கம்பேர் பண்ணி தான் மார்க் போட போகிறேன்னு சொல்லி பேசுகிறேன். அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வேறு அவங்களுக்கு எந்த அதுக்கடுத்து எந்த இதுவுமே கிடையாது. பின்னால் எக்ஸாம் வச்சு கம்பேர் பண்ணால் இல்லை, அவங்க அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பாங்க அதை வச்சு கம்பேர் தான் போகணும். ஆனால் இது இந்த இது வந்து இது வந்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்லாமல் இந்த மார்க் பற்றி இது எங்களுக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டான முடிவாக இல்லை. அந்த முடிவு வந்து எங்களுக்கு எங்கள் லைஃபுக்கு கரெக்டாக இருக்குமே தெரியல. ஏன்னா லெவல்த்தில் பார்த்து படிக்காமல் வந்திருப்பாங்க. அதாவது சொல்லுவேன் அந்த டென்த்து நைன்த்து டென்த்து லெவல்த்துன்னு பார்த்து படிக்காமல் வந்திருப்பாங்க. டுவெல்த்தில் வந்து பார்த்து நிறைய படிக்க அதிக மார்க் இல்லை, அவங்க லக்கலாக கூட அதிக மார்க் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து சரி நல்லா படிக்க கூட சில இடம் ஃபெயில் ஆகி போயிட்டா எங்கள் லைஃப் யார் பார்த்துக்கூட. ஏன்னா டுவெல்த்துக்கு மார்க் வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது டுவெல்த் மார்க் ரொம்ப டுவெல்த் மார்க் பார்த்து காலேஜ் தான் தேவைப்படும், அடுத்த அவ்வளோ தேவைப்படா நீங்கள் உங்களுக்கு தெரியும். எதுக்கு டுவெல்த் மார்க் கன்ஃபார்ம் தான் கட் ஆஃப் சில பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப் எடுத்துருவாங்க, இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்துருவாங்க, இல்லை சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பயாலஜி குரூப்பில் என்ன பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் இல்லை வேறு ஏதாவது டாக்டர் சயின்டிஃபிக்காக ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் கட் ஆஃப் மார்க் கட்டாயம் தேவையில்லை. அப்படி நான் ஃபீஸ் குறைக்க முடியும். காலேஜ் அட்மிஷன் ஆகணும், ஏன்னா எவ்வளோ பேர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வந்து மார்க் அதிகமாக இருந்தால் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அது அட்மிஷன் கரெக்டாக ஆகணும். பாயிண்ட் ஒன்றில் போனவங்களும் அட்மிஷன் கிடைக்காம போனவங்க நிறைய இருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதணும், நிறைய எக்ஸாம் இருக்குது. இதுக்கு எல்லாமே டுவெல்த் எக்ஸாம் பேசிக்கி, இந்த டுவெல்த் எக்ஸாமில் மார்க்கு கம்மி ஓரளவு கம்மியாகிட்டு அவங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது, அந்த மனக்குழப்பத்தில் பார்த்து என்ன பண்ணணும் சொல்ல முடியாது. அப்படிங்க நிலைமையில இருக்கு. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் பற்றி நம்ம யாரும் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் எடுத்த முடியும் தப்பு சொல்ல முடியாது. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது பதிவு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அவ்வளோ பெருசாக கிடையாது. ஏன்னா உயிர் தான் முக்கியம், உயிர் தான் படிப்பாங்கிறதால ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியம். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அவ்வளோ அவங்களுக்கு காப்பாற்றே பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஏன்னா அதிலே பேண்டமிக்கே அந்த இதில் இந்த பேண்டமிக்கில் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க, பேனிக் ஆகியிருக்காங்க. இந்த நம்மள நம்ம எக்ஸாம் வச்சு இந்த எக்ஸாமுக்கு அவங்க பேனிக்கே இவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அவங்க உயிர் தான் காப்பாற்றினு நம்ம நரேந்திர மோடி சொல்லியிருந்தாங்க. இந்த என்ன எக்ஸாமோட பசங்களுக்கு உயிர் தான் உடல்நல காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாலுமே இவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா ஒரு வாரம் ஜாலியாக இருந்தேன், அடுத்தடுத்து அவங்க வீட்டில் சும்மா சும்மா இருக்கா மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கலாம், நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம். இவங்க சில பேர் நினச்சிருப்பாங்க டாக்டர் அப்படிங்களா இன்ஜினியரிங்லாம் பெருசாக படிச்சிடலாம் அப்படின்னு நிறைய நினச்சிருப்பாங்க. ஆனால் மார்க் கம்மியாக வந்து என்ன சொல்லுது என்ன பண்ணுதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் போயிட்டே இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு என்ன தான் இவங்க சொல்யூஷன் சொன்னாலுமே சிபிஎஸ்சிலேருந்து என்ன தான் சொல்யூஷன் சொன்னாலுமே பேரண்ட்ஸும் பயிரமிச்சாங்க. நம்ம இப்போ பேரண்ட்ஸ் தெரியும் மகன் மவளோ அவங்க பொண்ணும் இல்லை பையனும் சொல்லியிருப்பாங்க நான் இதான் படிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. படிக்கும்போது மார்க் கம்மியான பார்த்தீங்கன்னா அவங்க கவலைப்பட்ட பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் கவலைப்பட அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா லைஃப்பில் அவங்க நினச்சா படிக்க முடியலையா, அது படித்தா நல்லா இருந்துருமோ சொல்லி லைஃப்பில் ஒரு குறை இருந்தே இருக்கும். அவங்க மார்க் அதிகமாக எடுத்தால் கூட மார்க் வந்து கிடைக்காமனோட வேறு செய்யும். மார்க் இவங்க நல்லா படிக்க பொண்ணுள்ள பையனும் மார்க் கம்மியாக வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டுனு வைங்களேன், அவங்க லைஃப்லாம் ஒரு குறையாகவே இருந்தது. அது மறக்க முடியாது. நம்ம ஒரு படிப்பு படிக்கணும், படிப்பு நம்ம படிக்காமல் இருக்கலாம், அவங்க நம்ம சொந்தக்காரர்கள் வேறு ஏதாவது சொல்லுமோ நம்ம ஒரு படிப்பு படிக்காமல் வைங்களேன், அந்த படிப்பு நம்ம ஒரு இல்லை அது நம்ம மனசு திருப்தி அடையலை. அப்போ நம்ம பின்ன திரும்பி பார்க்கும்போது நம்ம நினச்சபடி படிச்சுட்டு நம்ம நல்லா வந்திருப்போம், நம்ம நல்லா எல்லாம் கூட நம்ம நினச்ச படித்தோன்னு சொல்லி திருப்தியாக இருக்கும். அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் பேருந்து டீச்சர் அதுமாதிரி பேருந்தாங்க. என்ன டீச்சர் பேருந்தாங்க, இவங்களுக்கு எக்ஸாம் பாதி வைக்கல, எக்ஸாம் வச்சாலுமே இந்த டுவெல்த்து எக்ஸாம் பாதி பேர் கொஞ்சம் வச்சாலுமே பாதி பேர் வரலை, பாதி வீட்டில் பையன் விட இல்லை. அப்போ நமக்கு கொரோனா சுச்சு, அப்போ நமக்கு சுச்சு தடுப்பூசியுமே கிடையாது, வேக்சின் கிடையாது, வேக்சின் போட நிறைய போடணும், வேக்சின் அவ்வளோ கிடையாதுனால யாருமே பையங்களும் பண்ணுங்க என்ன ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஏன் மாதிரி இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 1-2 பார்த்தீங்கன்னா டென்த்து வர பையங்களும் ஸ்கூல் பக்கமே போகலை. ஒரு வருஷம் மேலே ஆகிட்டு ஒரு வருஷம் மேலே அவங்க ரொம்ப பாதி படிக்க இன்ட்ரெஸ்டே பெறும். ஒருத்தர் 21 என்ன கண்டினியூஸாக என்ன பண்ணுதானோ அதுதான் வாழ்க்கையில் அது அப்படி ப்ரிப்பேர் ஆகிடும். 24 என்ன பண்ணணும், 21, 29, 90 என்ன பண்ணணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முக்காசு 100 பார்த்தீங்கன்னா 80-72 பர்சன்டேஜ் பையங்களோ சின்ன சின்ன பையங்களோ இல்லை பையங்க என்ன பண்ணுதான் பார்த்தீங்கன்னா கேம்ல தான் இருக்காங்க. விடங்கள் 8 யாருக்கு மேலே 8 கேம்ல தான் கேம்ல அவங்க 24 இப்படி இருக்கனால பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பில் மைண்ட் அப்படி குறைஞ்சிது, அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறான் அது எதுவுமே தெரியாது.
அவங்களும் வெளியே கேம் பண்ணான். ஏன்னா அப்போ உள்ள காலத்துக்கு வெளியே போய் ஆடணும், அதுவும் கிடையாது. மொபைலில் இருக்கனால பார்த்தீங்கன்னா மொபைலில் மயங்கிட்டாங்க, மொபைல் ரொம்ப பாதிக்கு அதிகம் விஷயம். இருந்தால் வந்து கிளாஸ் கவுனிங்கன்னு சொல்லி கிளாஸ் அட்டன் பண்ணி வச்சு அதை மீட் பண்ணிட்டு கேம் பக்கம் போய் விளாண்டுருக்கேன். கேம் பாதிரி என்ன பார்க்காங்க, போட்டு மூவி பார்க்குது, இல்லைன்னா பாட்டு கேட்குது, இல்லை வச்சுட்டு இப்படி போயிடும், இப்படி தான் இருக்காங்க. சில பாதிரி என்ன பிரச்சனை தெரியாது, என்ன பிரச்சனை, மெடிக்கல் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் மொபைல் பார்த்து நம்ம தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே பார்க்க மாட்டாங்க. இப்படி நம்மளால் நிறைய இவ்வளோ படிப்பு போய் இந்த படிப்பு எக்ஸாம் வச்சா நான் ஆபத்து தான், ரிசல்ட் ஒன்று சொல்லி தான் ஆபத்துன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் இதை பற்றி இன்னும் இந்த கருத்து என்ன சொல்லலாம், எங்களுடைய திறமைக்கு எங்கள் இந்த மார்க் ஒரு மார்க் கொடுத்தாங்கன்னா எங்கள் எனக்கு இந்த மார்க்கு பொருந்துமா, என்னோடய திறமைக்கு இந்த மார்க் வருமா, அவ்வளோ கம்மியாகிட்டா என் திறமை நான் நான் எழுதினோட நிரூபிச்சிருப்பேன், என் மார்க் அதிகமாக இருந்துச்சு பாதுகாக்க விளையாங்க. பாதி என்ன கொடுப்பாங்க, அதிக மார்க் வந்துட்டாங்க பரவாயில்ல, ஆனால் நமக்குள்ள மார்க் இல்லை, நம்ம எழுதி மார்க் இருந்துச்சு பாதுகாக்க விளையாடுறாங்க. நம்ம லாஸ்ட் பெஞ்சு என்ன லாஸ்ட் பெஞ்சுக்கு பாஸ் ஆனாலும் போதும் அவங்க வேறு அவங்க இதை பற்றி ஒரு பண்ண மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு மிடில் பெஞ்சு தான் அவங்க மனசுப்பட்டு ரொம்ப கொலை விட்டுருப்பாங்க. லாஸ்ட் ஒரு பெஞ்சுன்னு எப்போவுமே அசல்ட் இருக்கும், என்ன அவங்க பாஸ் ஆனால் போகணும், 35 45 ஜஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் அவங்க அடுத்த அவங்களுக்கு வேறு எந்த கல்வியும் இருக்காது, அவங்களுக்கு பாஸ் ஆனால் போதும் அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சு மிடில் பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரி பண்ணுவாங்க, ஸ்கூலில் என்ன சரி எங்கே இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரி பண்ணுறாங்க. உங்கள் என்ன ஒரு காரணம் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா 100 காரணம் என்ன சொல்லி இப்போ இந்த கவர்மெண்ட் 100 காரணம் உங்களை நீங்கள் ஒரு மார்க் கம்மியாக வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மார்க் உங்களுக்கு கம்மியாக இல்லை, மனசு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், எக்ஸாம்லேயும் உங்களுக்கு மார்க் நீங்களே தீர்மானிச்சிக்கலாம், நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பு என்ன சொல்லி பார்த்தீங்களா, அப்படி எக்ஸாம் எழுதினா எங்களுக்கு 1 வருஷம் டிலே ஆகும். அவன் சொல்ல கரெக்டாக 1 வருஷம் ஒம்பாப்போம், இவ்வளோ வருஷம் ஒரு வருஷமாக 9 ஆகும், எங்களுக்கு காலேஜ் டைம் ஒம்பாகும், அடுத்து எங்களுக்கு அடுத்த முடிவு எடுக்க மனசு குழம்பிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அது எதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம் ஜாஸ்தி ஆகும், காலேஜ் நினச்சி காலேஜ் போக முடியாது, ரொம்ப குழம்பிட்டாலும் மனசுன்னு ஒரு முடிவு நம்ம டக்கு டக்கு எடுக்கணும், அடுத்த முடிவு போயிட்டு இருக்கணும். ஒரு 10 நாள் முடிவு நம்ம தொடர்ந்து எடுத்து நம்ம நினச்சி எடுத்து நம்ம அடுத்தடுத்த முடிவு நம்ம மைண்டு மாற்றிட்டே இருக்கும், மைண்ட் அப்படி தான் சொல்லி அடுத்த முடிவு மாற்றே இருக்கும். இப்படினால எப்படி பிரச்சனை வந்து அதுவும் பேருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 12th வந்து பார்த்திங்கன்னா அவங்களை ஸ்கூல் லைஃப் எண்டு லாஸ்ட் எண்டு அதான், ஏன்னா அது அவங்களை ஸ்கூலில் நம்ம செட் வர நம்ம இது பார்த்திங்கன்னா 2019 பேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்ச பேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கரெக்டாக முடிக்கும்போது அவங்க கரெக்டாக எக்ஸாம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொரோனா லாக்டவுன் பண்ணாங்க, கரெக்டாக இப்போ மார்ச் 14 முடிஞ்சு இன்றைக்கி கரெக்டாக அப்போ முடியும்போது அவங்க பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. ஆனால் அவங்க தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஸ்கூல் லைஃபாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக லாஸ்ட்டாக இருக்கணும், ஜாலியாக இருக்கிறதோ ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசுறதோ இப்போ அந்த 12th லைஃப் எவ்வளோ என்ஜாய் பண்ணா சொல்லி அவங்களும் பண்ணால் தெரியும். இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கா 12th லைஃப் எவ்வளோ இது நம்ம ஸ்கூல் எண்டில் நம்ம என்னென்ன இதெல்லாம் அணு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ பழையப்போ எவ்வளோ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இவ்வளோ எவ்வளோ பார்த்துக்கணும் சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்கும். எதுவும் அவங்களை அனுப்பிக்க முடியல, வீட்டிலே இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல, அவங்களுக்கு மார்க் இருப்போம்னா சந்தோஷம் இருப்போம்னா 12th லைஃப் நம்மளை அனுப்பிக்க முடியாதுன்னு சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். கவர்மெண்ட் உங்களை 1008 கண்டிஷன் பட்டம் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனா எனக்கு எக்ஸாம் எழுதுனா எழுதிக்கலாம், மார்க் கரெக்டாக வரான் சொல்லி என்ன தான் மனசை திருப்திப்படுத்தினாலுமே இவங்களேருந்து ஒரு பயமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயம் பற்றி நான் நிறைய விசாரிச்சு பற்றி அவங்களும் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. பாதிரி பாஸ் ஆன போதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாதிரி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மார்க் வந்து மார்க்கோட பிரச்சனை இல்லை, மார்க் எப்படின்னா பரவாயில்ல, எங்களுக்கு இந்த இதால் எங்கள் ஃபியூச்சருக்கு தான் ப்ராப்ளமாக இதுதான் கேட்காங்க. ஆனால் ஃபியூச்சர் ப்ராப்ளம்னு இப்போ காலத்துல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ படிச்சு படி ஒவ்வொரு வருஷம் வந்து லட்சக்கணக்காக படிச்சு படிச்சு வெளியாகிறோம் இந்தியாவில், இந்தியாவில் 10 லட்சம் 1000 கணக்காக வந்து வேலை கிடைக்கும் கம்மியில். அப்படி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிரி வேலையெல்லாம் வீட்டில் இருக்காங்க, ஆனால் வேலையெல்லாம் வீட்டில் நம்ம படித்து வெளியில் இருந்தவரை படிக்காமல் நம்ம ஒரு காரணத்தால் படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தால் அது வேறு விஷயமா இருக்கும். படித்து வேலைக்கு வீட்டில் படித்த வேலை கிடைக்கலாம் அப்படி போயிடும். ஆனால் படிக்காமல் நம்ம படிக்க முடியும்னு நினச்சி நம்ம படிக்காமல் ஒரு அவங்களை பிடிச்சி படிக்காமல் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். பாதிரி அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லலாம் சரி, எனக்கு கவர்மெண்ட் நிறைய இது சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க, என்ன தான் ஆகும் தெரியல. இப்போ இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே பெரிய தலைவலியாக இருந்து இப்போ ஒரு கொரோனா செவன் டைம் ஓரளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் மட்டும் குறைஞ்ச 10,000 தான் வந்துருக்கு, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 12-17 15 நம்ம இதுன்னு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இப்போ கொரோனா சுச்சுவேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு, குறைஞ்சு நம்ம இப்போ லாக்டவுன் ரொம்ப ரிலாக்சேஷன் பண்ணிட்டாங்க, பார்த்து ஸ்டேட்டை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன ஒரு ஷிட்டான்னு சொல்லிருக்காங்க, செப்டம்பர் மாதம் முன்னாடி தேடி வரும்னு சொல்லிருக்காங்க, அதான் பெரிய ஷிட்டு. இவங்க இப்போ மறுபடியும் அந்த 12th எக்ஸாம் நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு டேட்டு அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, மாதிரி இந்த கொரோனா எப்போ சில ஒரு பங்கு ஒரு தடவை கம்மியாக இருக்குது, அடுத்த பற்றி அதிகமாகுது, அவங்களால கணிக்க முடியல. இது அது அடுத்து வருமா வராத கணிக்க முடியல, இவங்க வராது நினச்சா வருது, வரும் நினச்சா வர முடியுது, வரா நினச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது கொரோனாவோட என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொரோனா தாக்கம் கம்மியானது, அடுத்தடவை வரும்போது இதுலேருந்து தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்தடவை மறுபடியும் கொரோனா வந்ததுன்னா தாக்கம் இதெல்லாம் பயங்கரமாக பயந்து தான் 12th கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் நிறைய இது கேன்சல் பண்ணிட்டாங்க. இதில் அவங்க 12th லைஃப் மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸாக இருக்கும், இல்லை கம்பெனியாக இருக்கும், கம்பெனி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அவங்க லைஃப் வந்து அவங்க லைஃப்பும் மாற்றிப்பட்டு அவங்க தொழிலையும் படுக்க வச்சு அவங்களோட பிஸ்னஸ் இல்லை கையில் சம்பாத்தி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க இருக்காங்க கொரோனா சுச்சுவேஷனில். படிக்க மட்டும் சொல்ல முடியாது, நிறைய விஷயம் மாறி மாறி போயிட்டே இருக்குது. என்ன தான் நம்ம உயிரை
பார்க்கறது பெரியசமாக இருந்தது இந்த வயசில். ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா கொரோனா குறைஞ்சிட்டு. ஆனால் செப்டம்பர் மாதம் அதிகமாக வரும்னு சொல்கிறதுனால இப்போ இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ண பிரச்சனை முடியும் எடுக்கலாம், அவங்க காலேஜ் விட்டு முடிவு எடுக்கலாம். ரியலைசேஷன் கொடுத்து ரொம்ப கட்டுப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொரோனாவோட தளர்வு ரொம்ப கட்டுப்பாடு தான் கொடுத்துருக்காங்க. இப்படி நிலம நம்ம ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணால் நிறைய பயங்க போங்க, அதனால் நிறைய தொச்சு அதிகமாக இருந்துடும், அதுக்கு பெயர் தாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன தொழுதுக்குள்ளே அவங்க எஸ்எம் கிளம்பிச்சோம், அவங்க லைஃப் அவங்க வேலை இருக்குது. நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இயர் அந்த 2020 2019 2021 நம்ம இந்த இயரை நம்ம தள்ளி போகிறோம். நம்ம இயர் கடந்தாலே போதும், அப்படியே நம்ம லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. இந்த பண்ணி எக்ஸாம்னு அவ்வளோ பெருசு விஷயம் இல்லைன்னு சொல்லணும் நம்ம. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பற்றி இன்றைக்கி சண்டே, அதனால் ஒரு சின்ன மோட்டிவேஷன் குடும்பம் சொல்லுவோம். என்ன பற்றினா, நம்மளோட லைஃப்பை நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா, கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கோல் இதான் இதுமாரி நம்ம இதான் நம்ம இங்கே அச்சீவ் பண்ணி முடிச்சு நம்ம கோலையும் நம்ம எது அச்சீவ் பண்ணி இந்த ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம பாதையை பற்றி நம்ம நேராக போய்ட்டு நம்ம சைடில் யார் போகிறாங்க, நம்ம சைடில் யார் பேசுகிறாங்க, பின்னாடி யார் பசங்க எதுவுமே நம்ம கண்ணு தெரியும். நம்மளோட கோலை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நம்ம இங்கே போய் சேரணும், இந்த டேட்டுக்குள்ளே இங்கே இதுவும் சேரணும், நம்ம லைஃப்பில் இதை அடைஞ்சே சேரணும். ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு இருந்தாலும் சைடில் யார் பேசுகிறாங்க, பின்ன யார் பேசுகிறாங்க, நம்ம யார் கிண்டர் பண்ணுறாங்க எதுவுமே நம்ம தோணாது. நம்ம கோல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அடைஞ்சு கரெக்டாக நோக்கமாக போய்ட்டு இருக்கணும். யார் என்ன சொன்னால் கேட்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுமே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அடுத்த வெளியே பார்த்துருப்போம். அது வரைக்கும் பாய்.